ஹலோ ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு வெல்கம் பண்ணுறேன். இது நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு மினி விலாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஆனதுனால காலையில் மார்னிங்கில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் ஃபேமிலியாக. ஸோ வர வழியிலே வந்து வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ், அதாவது பால், வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி சண்டே ஆனதுனால சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் இருந்தது சண்டே. ஸோ அதனால் அவர் போயிட்டு நைட்டு தான் வருவார். ஸோ நானும் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில். ஸோ எங்களுக்கு மட்டும் எதனா நாங்கள் தோசை ஊற்றி டொமேட்டோ சட்னி எதனா வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்பைசஸ் மசாலா பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வாங்குறதுக்கு மறந்தே போயிடுவேன். ஸோ அதனால் காய்கறி வாங்குகிற கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஸ்பைசஸ் இருந்தது. சின்ன சின்ன பேக்கெட்டு 10-10 ரூபாய் அது. ஸோ கொஞ்சம் வர்த்தாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே அப்பப்போ இது நல்ல சீசன் டைமில் எல்லாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பூண்டு ரொம்ப அதிகமாக ரேட்டில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 160 ரூபீஸ்னு சொன்னாங்க கேஜி. ஸோ கிலோ 160 ரூபான்னு சொன்னதுனாலவே கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்தேன் மிக்சடாகவே. மார்னிங்கில் டைம் இல்லைன்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ நமக்கு எப்போவுமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு எந்த சமையலும் நடக்காது. இங்கே பெங்களூரில் வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லெல்லாம் தரடுது. அண்ட் பெங்களூரில் இப்போ பார்த்திங்கனாலே ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெதர் கூட. அண்ட் உங்கள் ஊரில் எல்லாமே வந்து சம்மர் சீசன், சம்மர் வெதர் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹாட்டான வெதர் தான் இருக்கும். அதுவும் இந்த மார்ச், ஏப்ரல், மேன்னு சொன்னாலே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, தண்ணிக்கு வந்துட்டு ரொம்ப பஞ்சமாக இருக்கும் இந்த டைமில். ஸோ நம்ம இப்போ வந்து ஒனியன் நான் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் வெயிலில் பட்டப்பால் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ நம்ம எப்போவுமே வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் காய வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் அதிக நாள் நீடிக்கும் அது. பாலும் மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைன்னா ரெண்டுமே வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மஷ்ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் இமீடியட்டாகவே வந்துட்டு ஒரு 1-2 டேஸ்லேயே நம்ம வாங்கின பிறகு சமைக்கணும். அண்ட் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். அதாவது ஏலக்காய், பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை, இதெல்லாமே வந்து நமக்கு மோஸ்ட்லி எல்லா சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே வந்துட்டு நான் இப்படியே டப்பாவில் மூடி வச்சுருக்கேன். நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இல்லைன்னா சன் ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் காய வச்சு இப்படி டப்பாவில் மூடி வச்சுச்சுன்னா கொஞ்சம் அதிக நாள் நீடிக்கும். இது என் பொண்ணு, என் பொண்ணு பேர் வந்து அலேனா. ஸோ அலேனா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்த பேர் வந்து பவன். ஸோ ரொம்ப விளையாடிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். என் பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப உயிர் இந்த குட்டி பாப்பா, ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். காலையில் எழுந்ததுமே நமக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு இது பெட்டு, அதாவது நம்ம பெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ கவர், இதெல்லாமே வந்து அழகாக எப்போவுமே நம்ம தூங்கி எழுந்தது ஜோடித்து வைக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு தூங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஃபீல் இருக்கும் தூங்கி எழுந்துக்கும் போது, இல்லை தூங்க போகும்போது போய் படுத்துடலாம் அப்படின்னு தோணும். ஸோ மார்னிங் வந்துட்டு இது நடக்கும், இந்த வேலை எப்போவுமே கரெக்டாக பண்ணிகிட்ருப்பேன் நான். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் பெருக்கணும், க்ளீனிங் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த குட்டி டெடி பியரை பக்கத்தில் வச்சு தான் தூங்குவான். விண்டோ பக்கத்தில் வந்து இதே மாதிரி மஸ்கிட், அதாவது கொசு வலை இப்படி போட்டிருப்போம். என்னென்னா சம்மர் சீசன், அதனால் விண்டோ எப்போவுமே ஓப்பனில் தான் விடுவோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு இதை எடுத்து விடலாம், ஒட்டவும் வச்சிடலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் எல்லாம் கூட சேர்த்து எங்களுக்கு 460 ரூபீஸ் ஆச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா டேங்க் எடுத்துகிட்டு வந்தா, சரி மம்மி எனக்கு ரொம்ப வேக்காடாக இருக்குது, டேங்க் மிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு ரெண்டு நாளாக வாங்கி வச்சுட்டு நானும் செஞ்சு கொடுக்காமலே இருந்தேன். ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம டேங்க் வந்து நல்லா அது சாஷே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது கூடவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துடுவேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது டேங்க் வந்துட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம். மோஸ்ட்லி நான் என் பொண்ணுக்கு எப்போவும் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ ரொம்ப நாளாக அவள் கேட்டுட்டு இருந்ததுனாலே வந்துட்டு சின்னதாக ஒரு பேக்கெட் வாங்கி அவளுக்கு கொடுத்தேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு ஜில்லுன்னு எதனா குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னே இருப்பான். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கணும்,
இல்லைனா நான் சமைக்கும் போது வந்து பக்கத்தில் ஒரு சேர் போட்டுகிட்டே நிற்பா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெண் குழந்தைங்கனாலே அவங்களுக்கு சமையலில் எல்லாம் ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டேங்க் கலர் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு கிளாஸ் பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஜூஸஸ் குடிக்கக்கூடாது, பட் மாதத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஆசைக்கு கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம், குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எம்மி அப்படின்னு சொன்னால். ஸோ ரொம்ப சம்மர் சீசன் இருந்ததுனால ரொம்ப ஹாட் வேறு. ஸோ அதனால் நானும் ஒரு ஹாஃப் கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனாலே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் என் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தண்ணி ஊற்றுவேன், ரொம்ப அழகாக வளரும். ஸோ இந்த குட்டி மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.